ஜிங் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் ரீடிங் வந்து நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்க டைமில் நம்ம மை டியர் ஏஞ்சல்ஸ் எனக்கு கைட் பண்ணுங்க, நான் வந்து இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, எனக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உண்டான ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஏஞ்சல்ஸ் வந்து அவங்கள கூப்பிடுறவங்களுக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வாலண்டியராக நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இவ்வளோ இஷ்யூவில் இருக்கேன், எனக்கு இந்த இஷ்யூலேருந்து வெளியே எடுத்துருவாங்க இந்த ப்ராப்ளம்லேருந்து அப்படின்னு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அப்போ தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கைடன்ஸும் அதே மாதிரி தான், இந்த ஏஞ்சலோட கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரீடிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் ரீடிங் கைடன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்பர் 1, 2, 3 இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. ஒரு நம்பரை நினச்சிட்டு நீங்கள் ஒரு சின்ன ப்ரே, பெரிய டஃப்பான ப்ரேயர்லாம் இல்லை, மை டியர் கார்டியன் ஏஞ்சல்ஸ், என்னோட உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸை சொல்கிறீங்க. மை டியர் கார்டியன் ஏஞ்சல்ஸ், எனக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். அந்த நம்பரை ஒன்று நினச்சிக்கோங்க, 1 நினச்சிக்கோங்க, 2 நினச்சிக்கோங்க, 3 நினச்சிக்கோங்க, மூணில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிட்டு ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்குறேன். நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்? ஓகே, வெரி குட் மெசேஜ் தான் உங்களுக்கு. உங்களோட சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா ஆக்டிவாக வச்சுக்கணும், அவ்வளோதான். சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா ரேக்கி ஹீலிங்லாம் கற்றுக்கிட்டவங்களுக்கு அதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு ரேக்கி ஹீலிங்னா என்னன்னு தெரியல, சோலார் பிளெக்ஸஸ்னால் என்னன்னு தெரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா வந்து சப்போஸ் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம், நமக்கு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் வந்து நம்மளோட மைண்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் எனர்ஜி ட்ரைன் ஆகி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நம்மளே குறைச்சிக்குவோம். அதாவது அடுத்தவங்க வந்து ஒன்றுமே குறைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே நம்மளோட எனர்ஜியை குறைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த இது கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து நடக்கணும்னு பாசிட்டிவாக நினைக்கிற மாதிரி இருக்குது, பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்க மாதிரி இருக்குது, நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து எங்கேயோ சம்வேர் நீங்கள் திருப்பி அது நல்லா டீப்பாக நீங்கள் போனீங்கனாலும் நடுவில் ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஒன்று வச்சு விட்டுறீங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட எனர்ஜியை கொஞ்சம் லோவாக்கும். ஸோ அது வேண்டவே வேண்டாம். நீங்கள் என்ன பாசிட்டிவாக நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்து அதே மைண்டோட பாசிட்டிவாக பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ மோர் பவர்ஃபுல் இருக்குது, நீங்கள் வந்து இவ்வளோ எனர்ஜி ட்ரைன் ஆகவே தேவையில்லை. ஏன்னா கெப்பாசிட்டி இல்லை. இப்போ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் ஆகிடுவோமா அப்படின்னு அந்த டவுட்லேயே படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த எனர்ஜி வந்து அப்படி டவுட்டில் படிக்கலையே எனர்ஜி லோ ஆகிடும். ஸோ ரிசல்ட்டே எதிர்பார்க்காதீங்க, நம்ம ஃபுல் எஃபர்ட்டை போடுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸை வந்து அதிகமாக கிரியேட் பண்ணி விட்ருங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிசல்ட் வந்துடும். இது வந்து எல்லா விஷயத்துக்கும், ரிலேஷன்ஷிப்க்கும் அப்ளை ஆகும், மணிக்கும் அப்ளை ஆகும், எல்லா பிஸ்னஸ்க்கு ஜாபுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போகும். நீங்கள் பாசிட்டிவ் வேலை எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக பார்த்தே தீருவீங்க. உங்களோட எமோஷனல் பேலன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது, பெரிய டிஸ்டர்பன்சஸ் இல்லை. ஸோ உங்களை வந்து யாரும் வேறு யாரும் வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணிட
முடியாது. அப்படி பண்ண இடம் கொடுக்க வேண்டாம். இப்போ இந்த சோலார் பிளெக்சஸ் சக்ரா சொன்னல அது கொஞ்சம் லோ ஆச்சுன்னா இதுதான் சான்ஸ்ன்னு சிலர்லாம் வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொடுக்கவே விடாதீங்க. தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸை உங்ககிட்ட வர விடாதீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸு பவர்ஃபுல்லான பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அவ்வளோதான் இங்கே சொல்கிறது. ஏன்னா உங்களோட எமோஷனல் பேலன்ஸஸ்க்கு நீங்கள் ஒன்றுமே தான், நீங்கள் மட்டுமே தான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நேச்சர் கூட இந்த வாரம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கனெக்ட் ஆகிற மாதிரினா ரெயின், உங்களுக்கு அந்த ரெயின் வந்து ஆக்சுவலாக உங்களோட மைண்டை ப்ளசண்ட் தான் பண்ணும். ஊரே வந்து ரெயினில் வந்து இப்போ பயங்கர கொஞ்சம் டஃப் டைம் தான் போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக மைண்டு வந்து அந்த ரெயினை, மழை பெய்யுதுல்ல, மழை பெஞ்சாலும் சரி எங்கேயாவது வாட்டர் பக்கம் போனீங்கனாலும் சரி அந்த வாட்டர் பார்க்க 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 உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இன்னர் ஹீலிங்லாம் உங்களுக்கு நடக்குது. நேச்சர் கூட கனெக்ட் ஆகிறப்போ, நேச்சர் கூட வாட்டர் டைப் ஆஃப் விஷயத்து கூட கனெக்ட் ஆகிறப்போ, வாட்டர் எலிமெண்ட் கூட, அதாவது ரிவர் இருந்தாலும் சரி, கடல் இருந்தாலும் சரி, மழை தண்ணி இருந்தாலும் சரி, மொத்தத்தில் வாட்டர் எந்த மோடாக இருந்தாலும் உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, நம்பர் 2 நினைச்சேன் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் வந்து சக்ஸஸ் வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்காவது ஒரு பொருள், ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஒரு பொருள் வாங்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பர்சன்ட்ட பேசுறதுக்காக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்கும், நடந்து முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, அது மாதிரி அந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரொம்ப சூப்பராக விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவலைசேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரீமில் நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு ட்ரீமில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னாலும் உங்கள் ட்ரீமில் வந்து முன்னாடியே நோட்டிஃபை ஆகும். இல்லை வந்து ஏதோ சம்திங் எங்கேயோ என்னமோ தப்பாக இருக்கே அப்படிங்கிறதும் உங்கள் ட்ரீமில் வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸோ உங்களோட ட்ரீமை வந்து ரொம்ப ஈஸியாக எட போட்டுறாதீங்க. உங்கள் ட்ரீமில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியக்கூடிய சான்சஸ் இருக்குது. மெயினாக ரிலேஷன்ஷிப்க்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்கள் ட்ரீமில் வந்து காட்டி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு பழைய பர்டனை எடுத்துட்டு வர வேண்டாம். யார் கூடயாவது சண்டை போட்டிருப்பீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்கவும் மாட்டேன்றீங்க, மன்னிக்கவும் மாட்டேன்றீங்க, அதை வந்து கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த பேர்டனை கேரி பண்ண பண்ண உங்களுக்கு ஹார்ட் சக்ரா ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, இஷ்யூஸ் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். ஸோ பழைய விஷயங்களை அவங்கள மறந்து மன்னிச்சு விட்டுருங்க. சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஹோப்பனோப்போனோ மெடிடேஷன் நம்ம சேனலில் கூட சொல்லியிருக்கோம். ஸோ ஹோப்பனோப்போனோ மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அவங்கள வந்து ஏதாவது நம்மளை திட்டிருப்பாங்க, நம்மள மேலே தப்பு இல்லைன்னா கூட அந்த பர்சன் வந்து வாலண்டியராக நம்மளை திட்டி விட்டுருப்பாங்க. அது வந்து நமக்கு அந்த கோபமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹர்ட்டாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல அப்படின்ட்டு மன்னிச்சு விட்டுருங்க. எப்போ மன்னிச்சு அவங்களெல்லாம் விடுறீங்களோ, ஏன்னா திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க அவங்களோட கர்மாவை பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். பட் அதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எடுக்க முடியாமல் போகுது. ஸோ யார் கூடையாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவங்க மனசார மன்னிச்சு விட்டுருங்க. சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களோட லைஃப்பை கொண்டுட்டு போகும். அடுத்தது நம்பர் 3 நினைச்சு உங்களுக்கு சொல்லலாம். நம்பர் 3 நினைச்சு உங்களுக்கு என்ன மெசேஜ்? ஓகே,
நீங்கள் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ்ட்ட வந்து நீங்கள் ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. ஏஞ்சல்ஸ்னால் வந்து நீங்கள் ஏஞ்சல்ஸ்னு சொல்லி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட குலதெய்வம் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த மாதிரி ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதோ ப்ரே வச்சுருக்கீங்க. அதை வந்து அவங்க கண்டிப்பாக உங்கள் கூட தான் இந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களை பர்ஃபெக்டாக வழி நடத்திட்டு தான் இருக்காங்க. அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் எந்த ஏஞ்சல்ஸில் ப்ரே பண்ணியிருந்தாலும் அவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் கூட இருக்காங்க, அவங்க வந்து எல்லாம் பார்த்துக்குவாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ ஏதாவது டிஸ்டர்ப் தான் போகுது, என்னது கரெக்டாக நடக்கலையே அப்படின்னு நினச்சாலும் அது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. இது ஏன் இப்படி கரெக்டாக நடக்கலை அப்படிங்கிறது போக போக தெரிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இப்போ நடக்க கூடிய விஷயங்களோட பலன் பாசிட்டிவாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸு, உங்களோட ஏஞ்சல்ஸு, நீங்கள் எந்த கடவுளை வேண்டுறீங்களோ அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படவே வேணாம், ரிலாக்ஸ்டாக இருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து விளக்கு ஏற்றுங்க, உங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறது இல்லை கேண்டிலோ, நீங்கள் எந்த மாதிரி ஒரு இதில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த தீபம் ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல மாற்றங்கள் உங்கள் வீட்டில் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு விளக்கு ஏற்றுங்க. மார்னிங் ஏற்றுனீங்கனாலும் பரவாயில்ல, ஈவினிங் ஏற்றுனீங்கனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நேரத்துக்கு வந்து விளக்கேற்றி அவங்களுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல சேஞ்சஸ் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் அதில் தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் வந்து கூட்டத்தோடு இல்லாமல் நம்ம தனியாக ஒதுங்கி இருக்கோமோ, ஃபீலிங் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல சரியாயிடும், நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்குவீங்க. சில க்ரௌடு கூட வந்து உங்கள் கூட மிக்ஸ்அப் ஆக முடியாமல் ஒரு சென்சேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான், அதெல்லாம் வந்து நீங்கள் யார் கூட வந்து நம்ம மிக்ஸ்அப் ஆகமோ இல்லையே நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்னு இருக்கோ, அந்த பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஃப்யூச்சர்லேயும் அவங்க பெருசாக அவங்களால ஃபேவர் இருக்காது. உங்களுக்குன்ற பர்சன் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ரொம்ப அழகாக அவங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தாலே சந்தோஷப்படுற மாதிரி ஹாப்பியாக இருக்க மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் தான் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இது ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்லேயே அதெல்லாம் சில மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்குள்ள அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ யார் கூடையாவது நம்ம பேச முடியலே பழக முடியலேன்னு நினச்சிங்கன்னா அதை நினச்சி கவலையே படாதீங்க, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ நடக்கிறது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக நடந்துட்டுருக்கு, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தியா மட்டும் ஏற்றுங்க, விளக்கு மட்டும் ஏற்றுங்க, உங்களோட ஆரா வந்து நல்லா கொஞ்சம் பாசிட்டிவாக ஆரம்பிக்குது, ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த குழப்பமும் பண்ணிக்க வேணாம், பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட சேனல் வந்து எல்லாத்துக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்டு ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயில் ரீடிங் செஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு மட்டும் பார்த்து சொல்கிறது, உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே பொதுவாக சொன்னோம், அதுவே வந்து நிறைய பேருக்கு அப்ளை ஆயிருக்கும். நிறைய பேர் கால் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ, நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து எனக்கு கரெக்டாக அப்ளை ஆச்சுன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, மெசேஜ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை இந்த யூனிவர்ஸ் தான் நான் கிராட்டிடியூட் பண்ணுறேன் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பீப்புள் கூட கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிளேஸ் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ரீடிங் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதாவது வந்து இது பர்டிகுலராக உங்களுக்கு எப்போ ஜாப் ரிலேட்டடான விஷயமா இருக்கும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து, எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் இந்த ரீடிங் வந்து நமக்கு கைட் பண்ணும். டாரோ ரீடிங்காக இருந்தாலும் சரி, ஏஞ்சல் ரீடிங்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இந்த ரீடிங் நம்மளை அழகாக வந்து நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம். நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது தான் இந்த ஏஞ்சல் ரீடிங்கும் சரி, டாரோ ரீடிங்கும் சரி. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டு ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல் ரீடிங்கில் மீட் பண்ணுங்க.